நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யா ரசூலல்லா நான் மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லா மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லா வான்மறையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி தீன் குலத்து நாயகமே யா ரசூலல்லா உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யா ரசூலல்லா திருமுகத்தை காண வேண்டும் யா ரசூலல்லா வாழும் நெறி வகுத்தளித்து வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து வானம் சென்று இறையை கண்ட யா ரசூலல்லா உங்கள் வாகைதனை பாடுகின்றேன் யா ரசூலல்லா வாகைதனை பாடுகின்றேன் யா ரசூலல்லா தேன் சுரக்கும் சொர்க்கலோகம் தூயவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யா ரசூலல்லா உங்கள் தேன் இதழால் அழைக்க வேண்டும் யா ரசூலல்லா தேன் இதழால் அழைக்க வேண்டும் யா ரசூலல்லா அகிலம் தோன்ற ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழுலையில் ஆட்சி செய்யும் யா ரசூலல்லா உங்கள் புன்னகையில் நான் லயிப்பேன் யா ரசூலல்லா புன்னகையில் நான் லயிப்பேன் யா ரசூலல்லா மாறி சென்றிடாமல் பாதுகாத்து இங்கே என்னை நீதி கூறும் அருமை நாளில் யார சூழல்லா நான் நல்லோருடன் வாழ வேண்டும் யார சூழல்லா நல்லோருடன் வாழ வேண்டும் யார சூழல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யார சூழல்லா நான் மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா
மதினா நகர்தனிலே ஒன்று மஸ்ஜிது நபவியிலே ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஒன்று மஸ்ஜிது நபவியிலே பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள் பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள் பண்புடன் தோழர்கள் மத்தியிலே ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜிது நபவியிலே உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி நீதிமறையின் திருவுருவாய் இதம் வாழ்ந்த தூதர் சொன்னார் இறுதி நாள் நெருங்கி வருகிறது இறைவன் அழைப்பும் தெரிகிறது கருணை இறைவன் சொல் கேட்டு கடமையை செய்ததில் குறையுள்ளதோ ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜிது நபவியிலே அன்பு தோழர்களே குறைகள் இருந்தால் கூறுங்கள் எப்போதேனும் சிறு பிழைகள் என் வாழ்வு ஏதும் செய்தேனோ தப்பாது இங்கே சொல்லிடுவீர் தயங்காமல் அதனை ஏற்றிடுவீர் ஒரு நாள் மதினா நகர்தனிலே மஸ்ஜிது நபவியிலே அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே நீதி தவறாத நாயகமே தாங்கள் நன்மையின்றி தீமை செய்ததில்லை அப்போது ஒருவர் எழுந்து நின்றார் அவர்தான் முக்காஷாயன் தோழர் ஒப்பில்லாத இறை தூதே ஓர் குறை எனக்கு உண்டு என்றார் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள் சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள் அண்ணல் பெருமான் அமைதியுடன் ஆத்திரம் வேண்டாம் அமர்க என்றார் என்ன குறைகள் இருந்தாலும் எம்புக அதனை நீக்கிடலாம் திண்ணமாய் அல்லாஹ் அறிந்திடுவான் தீமைகள் இன்றி காத்திடுவான் உத்தம நபியே இரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே உத்தம நபியே இரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே சித்தமகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே சாட்டையை சுழற்றி ஒட்டகையை சட்டன தாங்கள் அடித்தீர்கள்
ஒட்டி நடந்த என் உடம்பில் ஓரடி விழுந்தது அப்போது. அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். எதிலும் நீதி தவறாத இரசூல் நபி அதை ஏற்றார்கள். உண்மை உரைத்தீர் என் தோழரே, உமது சாந்தி பெற என்னை அடியும் என்றார்கள். இசைவாய் அங்கே நின்றார்கள். என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. எண்ணம் நிறைவேற வேண்டும் அதை ஏந்தலை எடுத்து வர சொல்லுங்கள். இனிய விலாலே ஏகிடுவீர் எடுத்து வாரும் சாட்டைதனை. கண்ணீரோடு விலால் விரைந்தார் கருணை நபியின் இல்லத்திற்கு. அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும் அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும் பாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார். பாசமிகுந்த அன்பர் பிலால் அறிவுடன் பாத்திமாயதிர் நின்று நேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார். செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. தூய என் தந்தை உடல் நலமில்லை, தண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டைதனை எடுத்து பிலாலிடம் தரும்போது நன்றே சொல்லும் உக்காஷாவிடம் நானே அடியை ஏற்றிடுவேன். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு பதிலாய் எங்களை அடிக்கட்டுமே. துயரம் மேலிட சாட்டைதனை துரிதமுடன் பிலால் எடுத்து சென்றார். பயமில்லாத உக்காஷாவிடம் பெருமான் நபிகள் கொடுத்தார்கள். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சட்டையில்லாது நான் இருந்தேன் சிம்மலே தாங்கள் அடிக்கையிலே. கேட்டதும் காத்தம் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியதும்
சாட்டையை தூக்கி எரிந்துவிட்டு தாவி அணைத்தார் ஆவலுடன். நுபுவத்தொழிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். நுபுவத்தொழிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவே வகையில் மீண்டும் முத்தமிட்டார். சுற்றிலும் நின்ற சஹாபாக்கள் சோபனம் கூறி வாழ்த்தினரே. மட்டிலடங்கா மகிழ்ச்சியிலே மஸ்ஜிது நபவி திளைத்தது. நாணிலம் கண்ட நபிநாதர் நண்பர் உகாஷா மனமகிழ, இனிய சொர்க்கம் உமக்குண்டு என்றே கூறி துவா செய்தார். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி ஸல்லி அலைஹி வஸல்லம். திறவுகோள் நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா. கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. மலை
அரண்மனை குகையேம் இளநிலை பள்ளி கூடம் சீரான வழிமூலம் சிந்தனையாய் பல பாடம் எவ்வரில் ஏந்தி வந்தார் சாந்தநபி எழுதி கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோ கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை வகுப்புகள் நடந்தனவே மாஞ்சே நபி தொடர்ந்தனரே சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோ பொருளியல் அரசியல் புதுமை விஞ்ஞானம் அதில் அருளியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் பொருளியல் அரசியல் புதுமை விஞ்ஞானம் அதில் அருளியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் எத்துறையும் கற்றிருந்தார் ஏகனருள் பெற்றுயர்ந்தார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோ பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் அன்றோ அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் அன்றோ அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ தேர்வினிலே வென்றிடுவோம் தீன் வழியில் நின்றிடுவோம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபி நாயகம் அல்லவா கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபி நாயகம் அல்லவா ரசூல் நாயகம் அல்லவா கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோ கொஞ்சம் களைப்பாறை இங்கே தங்கிடுவான்
உறவோடு உரிமையும் கொண்டாடுவான் அவன் ஒருவருக்கு சொல்லாமல் ஓடிடுவான் இங்கேயே நிலைப்பதில்லை யாரும் இதை விட்டு போனவன் திரும்பவில்லை மறுப்பவன் இதனை யாரும் இல்லை மனதில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை வாங்குண்டு தொழுகை இல்லை அவன் இறந்ததும் தொழுகைக்கு வாங்கு இல்லை புரிந்தவன் ஆணவம் கொள்வதில்லை இதை புரியாதவன் அறிவு தெளிவதில்லை தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும் நடை போட்ட முன்னோர்கள் சென்ற இடம் நீ நினைத்தாலே சிந்தனைகள் மாறிவிடும் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்குமிடம் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்குமிடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் அங்கே இருக்குது வேறு புரிய இடம் புரிய இடம் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்குமிடம் எத்தனை தத்துவங்கள் அத்தனை சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள் ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள் வீணோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் வீணோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் கலிமா தொழுகையுடன் கவின் மிகு நோன்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து கலிமா தொழுகையுடன் கவின் மிகு நோன்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள்
இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம். இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம். உரையாய் மனிதர்களை ஓர் குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம். உரையாய் மனிதர்களை ஓர் குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம். மன்னர் முஹம்மது ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தில் சங்கமிகு முத்திரைகள். ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள் அத்தனையும் சொர்க்கத்தில் சங்கமிகு முத்திரைகள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். வல்லவன் அருளால் நல்லறம் பேணி, வல்லவன் அருளால் நல்லறம்
வாழ்கவே வளமாய் தனமாய் மணமக்கள் நீடுமுனை வாழ்க வாழ்கவே வாழ்கவே நபியுடன் வாழ்ந்த நெருமிகும் ஹதிஜா ஆயிஷா போலும் நெஞ்சம் இணைந்து மகிழ்வுடன் ஆளும் வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே நேரிய குர்ஆன் நெறிமுறை தாங்கி நிதமும் வாழ்ந்த வலிமார் போலும் வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நீடுமுனை வாழ்க வாழ்கவே வாழ்கவே செல்வம் நிதம் பெற்று நீடூழி வாழ்க ஆண்டவன் அருளால் குழந்தைகள் ஈன்று அறமாய் நபி வழி நடந்து வாழ்க வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே